வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா அண்ணா முகிலன் அண்ணாவோட சேவல் கட்டுதாரிக்கு வந்திருக்கோம். அண்ணா சொல்லுவாங்க ஒரு சே அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? என் லொக்கேஷன் வந்து சாலப்புதூர் கொடுமுடி பக்கம். நம்ம சேவல் கட்டுதாரிக்கு வரணும்னா எப்படிங்கண்ணா ரூட்டு? நம்மளது வந்து கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர், ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர் வருங்க. கரூருக்கு சென்டராக நம்ம சென்டரில் இருக்குங்கண்ணா. சேவல் எத்தனை வருஷமாங்கண்ணா வளர்த்துறீங்க? நம்ம 10 to 11 வருஷமாக கொடுக்குறோம். எந்த விலையிலேருந்து எந்த விலை வரைக்கும் சேவல் இருக்குண்ணா? நமக்கு ஸ்டார்டிங் 5000லேருந்து இருக்குங்க. 30 வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து இருக்குது, ஃபைட்டை பொறுத்து இருக்குது. ஃபைட்டை பொறுத்து இப்போ சேவல் வந்து நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமாங்கண்ணா? ஆ கரெக்டாக நேரில் தான் பார்த்துருக்கோம். சரி, ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற எல்லா பக்கம் அனுப்புகிறோம், நேரில் எடுத்துகிட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இப்போது சில பேர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லுவாங்கண்ணா. இப்போ அவங்க வந்து வீடியோ கேட்பாங்க சேவல் சண்டைக்கு, இந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் அமுச்சு பண்ணுறீங்க? வீடியோ ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிவிட்டு நம்ம அனுப்பிவிடுறதாங்க. கேரண்டி இருக்காங்கண்ணா நம்மக்கிட்ட சேவல் எடுத்தா? கேரண்டி நம்ம ஃபைட் இருக்குது. சரி, சரி ஓகேங்கண்ணா. இல்லை அவங்க வந்து சேவல் எடுத்துகிட்டு போய் தெளிவாக இருந்தால் அதெல்லாம் குவாலிட்டி நம்மளோட கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குங்கண்ணா. ஆனால் இப்போ வந்து ப்ரீடிங் சேவல் எடுத்துக்கிறனால நம்ம வீட்டு இருந்து வாங்கிக்கலாமாங்கண்ணா? எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சில பேர் வந்து சேவல் வந்து பட்டா குண்டையில் வேணும்னு சொல்லுவாங்கண்ணா. சில பேர் வந்து எனக்கு சேவல் சன்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஹை ஃப்ளையராக வேணும், அட்வான்ஸ் ஃப்ளையிங்கில் வேணும்னு சொல்லுவாங்கண்ணா. எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியில் கோழி இருக்கும், அதுக்கு தேவையான கோழி நாங்கள் அனுப்பணும். எங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் ப்ரீடிங்காங்கண்ணா இல்லை கேஜ் ப்ரீடிங்காங்கண்ணா? சார் நம்ம ஓப்பன் தாங்க, ஃபஸ்ட்டு கேஜில் ப்ரீட் பண்ணிட்டு குண்டியில் வெளியே போயிடும். வெளியே போயிருப்பாங்கண்ணா. என்னென்ன மாதிரி தீவனம்லாம் தரீங்கண்ணா கோழிக்கு? என்னென்ன சத்துமாவு காலையில் கம்பு அப்புறம் கரையான் இந்த மாதிரி தாங்க. வெயில் காலத்துல எப்படிங்கண்ணா பராமரிக்கிறீங்க? கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுல கொஞ்சம் வேறு தான் வச்சிருக்கிறது. சரி சரி. எப்பயுமே நம்ம கிட்ட வந்து இப்போ வந்து பல்காக சில பேர் கேட்பாங்கண்ணா. இப்போ வந்து ஒரு 10 சேவல் 5 சேவல்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஓன் ப்ரீட் மட்டும் தரீங்களா இல்லை வெளியே எடுத்து? வெளியே எடுப்பேன், ஓன் ப்ரீட் ஒரு ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்காங்கண்ணா. ஓகேங்கண்ணா. நம்ம கிட்ட என்னென்ன கலருங்கண்ணா வந்து மெயினாக இருக்கும்? நம்மளது பேர் சொல்கிறோம், சல்லிகருப்பு பூதிய இது மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா. கீரிங்ண்ணா? கீரி பெரும்பாலும் இருக்கும், அதிகமாக பீட்டு பண்ணல. நீங்கள் லைக் பண்ணுறது இந்த மூணு கலர் தாங்கண்ணா? சரி. இப்போ ஒரு சில பேர் வந்து பச்சை காலில் வேணும், மஞ்சள் காலில் வேணும், ஈய காலில் வேணும், ரகம் நம்ம வெளியே கிடச்சி எடுத்து கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒளிஞ்சு வந்து கொடுப்போம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து புக் பண்ணியும் எனக்கு வந்து உங்கள் ப்ரீட்லேயே இந்த மாதிரி எனக்கு சேவல் வேணும், உங்கள் லைனில் வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒரு லைன் நாங்கள் லைன் செட் பண்ணலான் இருக்கோம், அந்த மாதிரி கேட்டாலுமே நீங்கள் பண்ணி தருவீங்களா? ஓகேங்கண்ணா. இப்போ பார்க்கலாமாங்கண்ணா, ஃபார்ம் பார்க்கலாமா? இந்த சேவலுங்கண்ணா ப்ரீடிங் காங்கண்ணா இது? ஆமாம், இது போட்டைக்கு வச்சுருக்கோம். சரி சரிங்கண்ணா. இது எவ்வளோ வெயிட்டுங்கண்ணா வரும்? 5 கிலோ வருமாங்கண்ணா. கட்டுங்கண்ணா? இது நம்ம கோழி குஞ்சு தாங்க. சரி 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 சரிங்கண்ணா. பூ வாட்டிருக்காங்க. சரி. அண்ணா சிக்கெலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குண்ணா. விடையெல்லாம் எந்த மாதிரி லைன் நீங்கள் எவ்வளோ வெயிட் நீங்கள் போடுறீங்க? நம்ம விடை வந்து 3.5 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி சைஸ் போட்டி நம்ம அதுக்கு தேவையான சேவலை போடுறோம், போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து விடையோட முட்டை முட்டையை எடுத்து வச்சுட்டு அப்படியே உடனே உடனே அடை வைப்பாங்க. இப்போ அடை வச்சு குஞ்சு பிரிச்சதுக்கப்புறம் ஒரு முட்டை தானே நான் தரமாக இருக்கும்? ஆமாங்க. கட்டாயம் வந்து நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு முட்டை விட பார்த்திங்களா ஒரு 10 முட்டை. ஆமாங்கண்ணா. அதுதான் மேக்ஸிமம் எடுத்து டக்குன்னு வேறு எந்த கோழி அடை வந்தாலும் அதில் வச்சுருவோம். நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி. இதோட முட்டை வேறு கோழியில் வைப்பேன் இல்லை இதோட முட்டை இதுக்கு வைப்பேன்? நான் சிக்கன் உங்களுக்கு கரெக்டாக எந்த லைன் உங்களுக்கு தெரியும்? தெரியும், முட்டை நான் எழுதி வச்சுருக்கேன். சரி சரிங்கண்ணா. அதில் தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் காலில் இந்த நிரம்பு இதெல்லாம் போடுறாங்கன்னா நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிங்களா? நமக்கு ஓரளவுக்கு பார்த்தே தெரியுங்க. நம்ம எழுதி வச்சு நமக்கு தேவையான அப்போ நம்ம குண்டு வச்சுக்கிறத இது தனியாக விட்டுறதானுங்களா? சரி சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் இத்தனை வருஷத்தில் வந்து மெயினாக சேவல் வளர்த்துறீங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா என்னென்ன சொல்லுவீங்க பராமரிப்பு விஷயத்தில்? பராமரிப்பு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பராமரிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு நமக்கு கோழி குண்டு வந்து சேர்க்கும். 24 ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் டைம் கீரி லைன்? ஓகேங்கண்ணா. சிக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறது உண்டாங்கண்ணா? அதெல்லாம் இது இல்லைங்க. பட்டா மட்டும்தான். பட்டா ரெடி கண்டிஷன் சேவல் கோழி மட்டும்தான்? ரெடி கண்டிஷன் கோழி மட்டும்தாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. விடை வேணா கிடைக்குமாங்கண்ணா? விடையும் பெரும்பாலும் எது கொடுக்குறது இல்லைங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து லைனேஜ் விடை வேணும்னு கேட்பாங்க. அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மேக்ஸிமம் ரொம்ப பழக்கம் வழக்கம்னா 1-2 கொடுக்கலாம். சரி, விடை அப்படி கொடுத்தா என்ன ரேஞ்சுங்கண்ணா, ப்ரைஸ் ரேஞ்சுங்கண்ணா வரும்? விடை பெரும்பாலும் கொடுத்தது இல்லைங்க. அப்போ ஒதுக்கிய பிறகு எப்படி அந்த இதை போடுறாங்க? ஓகேங்கண்ணா. இது இன்னொரு பேட்சாங்கண்ணா? ஆமாம், இது அடுத்த பேட்சாங்க. மசாலா செங்கருப்புக்கானது இது? மசாலா செங்கருப்புக்காங்கண்ணா. 2 மாதத்துக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தாங்கண்ணா சொன்னேன், இந்த விடைக்கு வந்து காலில் இது போட்டு மெயின் விட அதனால டேக் போட்டுருக்கோம். சரி சரிங்கண்ணா. கரெக்டாக நீங்கள் அந்த கேஜில் கொஞ்சம் சைஸ் ஆனதுக்கப்புறம் வெளியே விட்டுறதுங்க? தொடர்ந்து கொண்டு விட்ருவோம், அப்படி வெளியே நிற்கும். சரி ஓகே.
இங்க கீரி அந்த மாதிரி இதெல்லாம் இல்லைங்களா? தொந்தரவுங்க வெளியே கொண்டே விடுறோம்ல அங்கே எல்லா பக்கம் இருக்கு. ஓகே ஓகேங்க ப்ரோ, அதுக்கு தகுந்தது தான் ப்ரோ. வெளியே கொடுத்து எடுக்கிறீங்களாங்கண்ணா? ஆமாம் ப்ரோ, இப்போ குஞ்சாக்கிட்டு குஞ்சில கொண்டு தோரத்தில் வெளியே விட்டுருவோம். சரி சரிங்கண்ணா, அங்கிருந்து மறு பிடிச்சி வர்றதுதான் ப்ரோ. இந்த ஒரு மூணு மாதம் சைஸில் நீங்கள் கொண்டு விட்டு மறுபடியும் பட்டா சைஸில் போய் பிடிச்சி வந்துருவோம். ஆமாம் ப்ரோ. டிஸ்கிரிப்ஷனில் அண்ணனோட இன்ஸ்டா ஐடி லிங்க்கும் அண்ணனோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறீங்க அண்ணனை காண்டாக்ட் பண்ணலாம். நமக்கு மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்கு கொடும்பில் அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம வீடியோவில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க நல்லா ஒவ்வொரு ஃபார்முக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களா பேசி வீடியோ எடுத்தாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது முடியல அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அக்பர் ப்ரோவும் ரெண்டு பேரும் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டே ஃபுல்லாக வீடியோ எடுத்த ஒரு அஞ்சாறு வீடியோ ஷூட் பண்ணோம். அந்த அஞ்சாறு வீடியோவுக்குமே கூட இருந்து கடைசி வரைக்கும் அப்படி மெயின் ரோடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. தேங்க்யூ. சேவல் நீங்கள் அண்ணன்ட்ட வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஐயும் காண்டாக்ட் நம்பர்.